பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில முதல் பிரமோல அசீமுக்கும் தனத்துக்கு இடையில நடக்கிற சண்டைகளை காட்டியிருந்தாங்க இதுல நம்மளோட அசீம் மேலதான் தவறு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பா இருந்துச்சு ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல அதுதான் உண்மை அப்படிங்கறது ஆயிருக்கு அப்படின்னே சொல்லாங்க இந்த பிரச்சனைய பொறுத்தளவுல எல்லாரோட பொம்மைகளுக்கும் இடம் கிடைக்குது அசிமோட பொம்மைக்கு மட்டும் இடம் கிடைக்கல அதாவது ஜனனியும் அப்படி போது அசல் கோளாறு மணிகண்டன் ஏடிக்கை இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள தள்ளிட்டு அந்த பொம்மையை உள்ள வைக்கிறதுக்கு முற்படுறாங்க ஒரு கட்டத்துல அசல் கோளாறு உள்ள போயிடுறாரு மணிகண்டன் கையில இருந்து பொம்மையை அசல்ட்ட கொடுத்து உள்ள வைக்கிறாங்க இது விதிமீறல் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போட்டியிலிருந்து வெளியே போன நபர்கள் வந்து பொம்மையை தொடக்கூடாது அப்படிங்கிறது பிக் பாஸ் ரூல்ஸ்லயே இது அப்படி இருக்கும்போது உள்ள போன பொம்மையை நம்மளோட ஜெனனி தூக்கி வெளியே போடுறாங்க அந்த இடத்துல தான் அசீம் வந்து ரொம்பவே கோபமா வர்றாரு பொம்மையை தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திட்டு வர்றாரு வர்றது மட்டும் கிடையாது அந்த பொம்மையை மறுபடியும் அவர் தூக்கி உள்ள வைக்கிறாரு தனலட்சுமிக்கு இதை பார்த்த உடனே கோவம் வந்துருது தனலட்சுமி அந்த பொம்மையை தூக்கி வெளியே போட்டுட்டு வழியை மறைச்சிட்டு நிக்கிறாங்க உடனே அசீமை பொறுத்த பொறுத்தளவுல தனலட்சுமிய ரொம்பவே ரூடா தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அந்த பொம்மையை தூக்கி உள்ள வைக்கிறாரு தனலட்சுமி அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவுலாம் நான் சும்மாவே விட மாட்டேன் எப்படி பிடிச்சி தள்ளலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க உண்மையாவே இவரோட கை தான் இருந்துச்சா வேற எங்கேயும் பிடிச்சி தள்ளிட்டாரா அப்படிங்கறது தெரியல அது தனலட்சுமி சொன்னா நமக்கு தெரியும் ஆனா தனலட்சுமி அப்படி எதுவுமே கிளைம் பண்ணல ஆனா அந்த இடத்துல விக்ரமன் வந்து தனதுக்கு சப்போர்ட்டா பேசுறாருங்க ஒரு பொண்ண தள்ளி விடுறதுக்கு இங்க எவனுக்குமே அதிகாரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா பாஸ் வீட்டுல அசிம் கூட இருக்கிற முட்டாள் கூட்டம் தான் அந்த முட்டாள் கூட்டம் எல்லாமே ஒன்னா சேர்ந்துகிட்டு விக்ரம்னுக்கு எதிராக பேசுறாங்க யாரு ஏடிகே மகேஸ்வரி ஆயிஷா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துகிட்டு விக்ரமனுக்கு எதிரா பேசுறாங்க உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு நடக்கிற அநியாயத்துக்கு நீங்க பொங்குறீங்கல்ல நேத்து எதுக்காக நீங்க பொங்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல கூட விக்ரமன் வந்து நேத்து எதுவுமே அநியாயம் நடக்கலையே விழுந்தது தனலட்சுமியும் ரெண்டு பேரும் விழுந்திருக்காங்க தனலட்சுமி தள்ளினாங்க அப்படிங்கறத நான் பாக்கல மறுபடியும் அந்த விஷயத்துல நான் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உன்ன மகேஸ்வரிய பொறுத்தளவுல அதெல்லாம் சரி கிடையாது நீங்க அன்னைக்கு பேசல இன்னைக்கு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வர்றாங்க ஆனா இந்த இடத்துல கூட விக்ரமன் வந்து செரினாவை தனலட்சுமி தள்ளி விடல அது மட்டும் இல்லாம செரினாவுக்கு அடியே படலப்பா அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே சொல்றாரு உடனே செரினா ஒரு சீன்லாம் எல்லாம் கிரியேட் பண்றாங்க எனக்கு நீ யாரும் இல்லனா வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்க தொடங்குறாங்க உன்னோட ஓவர் ரைட்டிங் நேத்தே பார்த்தாச்சு மறுபடியும் எதுக்காக சீன் கிரியேட் பண்ற அப்படிங்கறது தெரியல ஆனா விக்ரமனை பொறுத்தளவுல ஏடிக்கையா இருக்கட்டும் அசீமா இருக்கட்டும் எல்லார்டையுமே செம மாசம் சண்டை போடுறாருங்க ஒரு பொண்ணை தள்ளி விடுறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாதுப்பா அந்த பொண்ணு பொம்மையை தூக்கி வெளியே போட்டுச்சுன்னா அது விதிமீறல் அதை பிக் பாஸ் கேட்பாரு ஆனா அந்த இடத்துலயும் விதிமீறல் நடக்கல மணிகண்டன் தான் பொம்மையை அசல்ட்ட குடுக்கறான் அதையும் நான் பார்த்தேன் அதை எதுக்காக நீங்க பேச மாட்டீங்க உள்ள இருந்த பொம்மையை வெளியே தூக்கி போட்டாங்கன்னு தான் பேசுறீங்களே தவிர அந்த பொம்மையை எடுத்து கொடுத்ததே மணிகண்டன் தான் இதை எதுக்காக பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு நியாயத்தை பேசும்போது அந்த அணில யாருக்குமே வாய் துறக்க முடியல வாய்ப்பூட்டு போட்டுறாங்க இருந்தாலும் அவங்கள பொறுத்த அளவுல தனலட்சுமி கிட்ட அசீம் பண்ணது தவறு இல்ல நேத்து தனம் பண்ணது தப்புனா இன்னைக்கு அசீம் பண்ணது தப்பு தான் பண்ணது தப்பு இல்லன்னா இதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது அசீம பொறுத்தளவுல செமைய அதையும் மாத்தி விடுறாருங்க சரி நான் விழுந்தத மறுபடியும் எடுத்து பேசினது அசீம் தான் அந்த பிரச்சனைகள் மறுபடி மறுபடி இப்படி சர்ச்சை ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதா இருந்தாலும் அசீமை பொறுத்தளவுல அளவுல பச்சையா பொய்ய திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்காரு தனம் தள்ளி விட்டா நான் பார்த்தேன் அவர் ரெண்டு கையால தள்ளினதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் கமல் சார் தரமான செருப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல விக்ரம் இஸ் பேக் அப்படின்னு சொல்லாங்க விக்ரம் பொறுத்த அளவுல இந்த டாஸ்க்ல ரொம்பவே அமைதியா இருந்தாரு அசிம் கூடலாம் கூட்டணி சேர்ந்தாரு அவர் தடம் மாறிட்டாரா அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்துச்சு ஆனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நியாயத்து பக்கம் தான் நான் நிப்பேன் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நான் நிப்பேன் அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருக்கிறாரு அந்த வகையில தனமா இருக்கட்டும் இல்லன்னா விக்ரமனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசன்ல கடைசி வர போறதுக்கான வாய்ப்பு தகுதி எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்